ஏண்டி தேனம்மா லக்ஷ்மி யாரோ புதுசா ரெண்டு பேரோட ஊருக்குள்ள வரானியே அதுங்க இதுகதானா ஆமாக்கா ஊர்ல பாதி பேருக்குதான் வயித்துல தங்குது அதுல பாதி ஆணாயிடுது கொஞ்சம்தான் மிஞ்சுதேன்னு கவலைப்பட்டா கவலைப்படாத தாயி கணக்குக்கு ரெண்டு புதுசா கொண்டு வராளேன்னு சந்தோஷப்பட்டா முழுசா ஒண்ணுதான் இருக்குது ஏண்டி லட்சுமி குட்டிய எங்க இருந்து பிடிச்ச குட்டி என்ன பணக்கார குட்டியோ அப்பன் கடந்தொலையில விட்டுட்டு போய் சேர்ந்துட்டானோ கவலைப்படாத தாயி நான் இருக்கேல்ல உன் கடன் எல்லாம் அடைச்சிடுறேன் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் வா தாயி உட்கார்ந்து பேசலாம் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல இவ குடும்ப பொண்ணு என்ன குடும்ப பொண்ணா பத்தினி படபடங்க பான சட்டி லொடலொடங்க ஒண்ணும் புரியல இவ வேற யாரும் இல்ல நான் பெத்த பொண்ணு ஏண்டி நான் தெரியாமத்தான் கேக்குறேன் நீ காட்டுற விதையெல்லாம் நான் நம்பணுமா உயிருக்கு போராடிட்டு இருந்த இவள குழந்தையே இல்லாத ஒரு டாக்டர் அம்மா கிட்ட கொடுத்து எப்படியாவது காப்பாத்தி வளர்த்துருங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா விதி தொடர்ந்து இவளை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு எத்தனையோ தடவை என் மகளை எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டோம் அந்த அம்மா கொடுக்க மறுத்துட்டாங்க வேற வழி இல்லாம நானும் விட்டுட்டேன் வளர்த்த ஆளாக்கி படிக்க வச்ச புண்ணியவதியே இவளுக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டாங்க டாக்டர் அம்மா வளர்த்த பொண்ணுதானே எங்க இவ சொத்துல பங்கு கேட்டு வாழும்னு அவங்க சொந்தக்காரங்க காவேரிய வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க ஓ இப்ப வாழ வழி தேடி என் கூட வந்திருக்காங்க கொஞ்ச நாள் தான் இவங்களுக்கு வேலை கிடைச்சதும் இங்க இருந்து போயிடுவாங்க அதுக்கு நீ சம்மதிச்சா இவங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருப்பாங்க ஆமா எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு ஏண்டே என்னமோ உன் பொண்ண ஒரு வயசுல அள்ளி வச்சுட்டேன்னு கருமாதிக்கிற மாதிரி எல்லாம் பண்ண உன் ஆத்தா கூட போன வாரம் உன் பொண்ணுக்கு தேவசம் பண்ணணும்னு சொன்னா இப்ப என்னமோ உன் பொண்ண முழுசா கொண்டு வந்து நிறுத்திட்டு கதை அடக்கிறீடி இது பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா ஒண்ணு கதை அழுக்கல நான் உயிரோட இருக்கிற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால நான் இருக்கிற இடத்துல வீணான தொந்தரவு அதுக்காக தான் இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லாம எங்க அம்மா மறைச்சிட்டாங்க பாக்க மடியில கட்ட முடியும் பாக்க தோப்பை எப்படி லட்சுமி மடியில கட்ட முடியும் இத பாருங்க காவேரி என்ன அவங்க அப்பா அம்மா பரம்பரை குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாம என் மனசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் இப்ப காவேரி நான் என் வீட்டு கூட்டிட்டு போனா எங்க எதிர்காலமே பாதிக்கப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி காவேரி நான் என் வீட்டு கூட்டிட்டு போயிடுவேன் அது வரைக்கும் நாங்க இங்க தங்க நீங்க இடம் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் சொல்றத பார்த்தா முழு பூசணிக்காய அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில திங்கிற சோத்துலயே வச்சு மறைக்க பாக்குற பூசணிக்காய் தானே எங்க போயிட போகுது சரி நீங்க இந்த ஊர்லயே தங்கிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் உங்களை தேடி இங்க யாரும் வரக்கூடாது ரொம்ப நன்றிமா நன்றி எல்லாம் இருக்கட்டும் போங்க போங்க ஏ தேனம்மா பாலம்மா இதுங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் சரிக்கா